ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் கிரேவி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இதில் மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கிரேவி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸு என்னென்னு பார்ப்போம். இதுக்காக நான் 1/2 kg மட்டனை ஆல்ரெடி வாஷ் பண்ணி தயிரில் ஒரு 1/2 hour சோக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கறியில் லாஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக கோகோனட் கேஷுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை வதக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் 2 spoon அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் மசாலாவில் கொடுத்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இதில் கடைசியாக நம்ம கசகசாவை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் இதை வதக்கினா போதும். அதுக்கப்புறம் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு அதே பேனில் நம்ம வெங்காயம், தக்காளியும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அதில் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கின உடனே இதோட 1 spoon உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 minutes போல் வதக்கி இதை கூல் பண்ணி வச்சுக்கலாம். இது கூல் ஆகிற நேரத்தில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான கேஷ்யூநட், கோகோனட் பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த வெங்காயம், தக்காளியை ஏற்கனவே வறுத்தரைச்ச அந்த ஸ்பைசஸோடு ஆட் பண்ணி அதையும் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 spoon அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதோட சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஏற்கனவே தயிரில் ஊற வச்சிருந்த அந்த மட்டனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 minutes போல் வதக்கிட்டு இதில் ஒரு 1/2 spoon அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட 1 spoon அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் ஆட் பண்ணி ஒரு 20 minutes போல் மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இவ்வளோ சூப்பராக 20 minutes அப்புறம் குக் ஆகிருக்கு. இதில் நம்ம அந்த கோகோனட் கேஷ்யூ பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு 10 minutes போல் கொதிக்க விடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான கிரேவி இது. இந்த கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.